விரைவு செய்திகள். பெண் குழந்தைகளின் கல்வியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது நமது கடமை என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பெண் குழந்தைகள் கல்வி குறித்தும் மாணவர்கள் நலன் குறித்தும் எடுத்துரைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். மத்திய அரசின் வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரங்கள் துறை செயலாளர் ஹவுஸ் ஆஃப் சயீத் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இறை அன்புவை சந்தித்து பேசினார். அப்போது பாதுகாப்பான சட்ட ரீதியான இடப்பெயர்வு, பாஸ்போர்ட் மற்றும் குடியேற்ற சேவைகள் மற்றும் வெளிநாட்டு ஆள் சேர்ப்பில் சட்டவிரோத ஏஜென்ட்களை தடுப்பது குறித்து ஹவுஸ் ஆஃப் சயீத் எடுத்துரைத்ததாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேலும் வெளிநாடுகளில் உயிரிழக்கும் இந்தியர்களின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு கூடுதல் உதவி வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் புதுச்சேரிக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்காக வாக்குப்பெட்டிகள் புதுச்சேரி சென்றடைந்தது. சென்னையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பெட்டிகளை புதுச்சேரி உதவி தேர்தல் அதிகாரி முனுசாமி பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பெட்டி மற்றும் ஆவணங்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் அறைக்கு அருகில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை ஒய்எம்சிஏவில் புதுகை தென்றல் என்ற சிற்றிதழ் அறிமுகம் மற்றும் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஒய்எம்சிஏவில் வாரந்தோறும் நடைபெற்று வரும் தமிழ் அறிஞர்களின் சொற்பொழிவுகள் மற்றும் கருத்தரங்குகளின் ஒரு பகுதியாக இவ்விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், மாணவர்கள் தமிழ் மொழி பாடத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் கூறினார். இவ்விழாவில் பல முக்கிய எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் கலந்து கொண்டனா்.